நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில. ஆமாங்க, 50-80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ். பிரதமர் மோடி மேட்டுப்பாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், கொங்கு நீலகிரி எப்போதுமே பாஜகவுக்கு சிறப்பான இடம், ஏதாவது பொய்களை சொல்லி அரசு அதிகாரத்தில் இருப்பதே காங்கிரஸ் திமுகவின் நோக்கம். திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆட்சி செய்தும் தமிழகத்தில் வறுமை ஒழியவில்லை என்றும் பேசினார். தமிழ்நாட்டில் பெரும்பாலான முஸ்லிம்கள் நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இஸ்லாமிய தோழர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலினும், தீமைகள் ஒழிந்து நன்மைகள் மீள நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோமாக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு திரைப்பட கண்காட்சியாளர்கள் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இந்திய பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியபடி தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்க ஊழியர்களுக்கும் April 19 அன்று விடுமுறை அளிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த தேர்தல் இரு கொள்கைகளுக்கு இடையிலான யுத்தம், நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியின் பக்கம் நின்றவர்கள் யார், மக்களின் ஒற்றுமை சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் யார் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்படும், அரசியல் தளத்தில் பொய்களை அள்ளி விடுவதன் மூலம் வரலாற்றை மாற்றிவிட முடியாது என்று பதிவிட்டுள்ளார். பதஞ்சலி நிறுவனம் தவறான விளம்பரங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை விடுத்தது. இதுகுறித்த வழக்கில் நிர்வாக இயக்குநர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா, யோகா குரு ராம்தேவ் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டனர். அவர்களது மன்னிப்பை ஏற்க மறுத்த சுப்ரீம் கோர்ட், எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஏற்க முடியாது என்றும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்றும் கூறியுள்ளது. கனடாவில் 2021 நடந்த தேர்தலில் இந்தியாவின் தலையீடு இருந்தது என குற்றச்சாட்டு எழுந்தது. இதை இந்தியா மறுத்தது. இதுகுறித்து விசாரிக்க கனடா பிரதமர் ட்ரூடோ ஒரு குழு அமைத்தார். அந்த குழு தேர்தல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்களிடம் நடத்திய விசாரணையில் கனடா தேர்தலில் இந்தியாவின் தலையீடு இல்லை என தெரிய வந்துள்ளது. உலக சாம்பியனுடன் மோதும் வீரர் வீராங்கனை யார் என்பதை முடிவு செய்யும் கேண்டிடேட் செஸ் போட்டி கனடாவின் டொரண்டோ நகரில் நடந்து வருகிறது. நேற்று நடந்த 5வது ரவுண்டில் சென்னையைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அஜர்பைஜானின் நிஜாத் அபாஷோவை எதிர்கொண்டார். இதில் குகேஷ் 87வது நகர்த்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றாா்.